ஆனால் ஒரு இடத்திலே சொல்லு கீசு கீஸ் என்று ஆணைச்சாத்தான் கலந்து பேசும் பேச்சரவம் கேட்டிலேயோ பேய் பெண்ணை என்கின்றாள். இந்த ஆணைச்சாத்தான் என்கின்ற வார்த்தை ஆண்டாளை தவிர வேறு யாரும் அந்த பறவைக்கு பயன்படுத்தவில்லை, இதுவரை யாரும் பயன்படுத்தவில்லை. அது ஒரு பறவையை குறிக்கின்ற சொல். ஆணைச்சாத்தான் என்கின்ற பெயரை ஆண்டாள் பயன்படுத்துகிறாள். கீசு கீஸ் என்று ஆணைச்சாத்தான் கலந்து பேசும் பேச்சரவம் கேட்டிலேயோ பேய் பெண்ணை என்கின்றாள். இதற்கு இதுவரை திருப்பாவைங்க மார்கழி பிறந்துட்டாலும் 30 நாள் அதுக்கு உரை எழுதுவாங்க. தினம் ஒரு பாடலுக்கு அத்தனை உரையாசிரியர்களும் ஒரு வகையான பறவை, ஒரு வகையான பறவை இப்படித்தான் உரை எழுதியிருக்காங்க. நான் திருப்பாவை படிக்கின்ற போது எனக்கு ஒரு இடரல் ஏற்பட்டது. ஆணைச்சாத்தன் என்கிற வார்த்தையே புதுசாக இருக்கிறது, ஒரு வகையான பறவை என்று எல்லோரும் உரை எழுதுகிறார்கள், இது என்ன பறவை? நான் என்னுடைய கிராமத்தில் இருந்து கொண்டு நான் என்னுடைய ஆய்வை நான் தொடங்குகின்றேன். இந்த ஆணைச்சாத்தான் என்ற பறவை நீங்கள் எல்லாரும் அன்றாடம் பார்க்கக்கூடிய கரிக்குருவி, ரெட்டை வாளி, கருவாட்டு வாளி, இப்படி இருக்கும் வாள், உருவத்தில் ரொம்ப சிறுசாக இருக்கும், தனியாக தான் உட்காந்துருக்கும். இதுக்கு ஏன் ஆணைச்சாத்தனுங்கிற பேர் வந்தது? சாத்தன் என்பது காவல் தெய்வம். அப்படியானால் இந்த பறவை காவல் காக்கிறதா? காவல் காக்கிறது. இந்த பறவை எந்த மரத்திலே கூடு கட்டி இருக்கிறதோ அந்த மரத்திலே இதை நம்பி மற்ற சிறிய பறவைகளெல்லாம் கூடு கட்டி குஞ்சு பொறிக்கும், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். ஏனெனில் இந்த பறவை தைரியசாலியான பறவை. பருந்து இதை கண்டு பயப்படும், கழுகு இதை கண்டு பயப்படும், வயிறு இதை கண்டு பயப்படும், எல்லா மாமிச உண்ணிகள் ஊன் பறவைகள்லாம் இதை கண்டா கிட்டு நானும் வெரைட்டி அடிக்கும் ஆணைச்சாத்தான். சரி, கீசு கீசு என்று ஆணைச்சாத்தான் கலந்து பேசும் பேச்சர்வம் என்கிற வார்த்தையை ஆண்டாள் பயன்படுத்துகிறாள். நீங்கள் காலையிலே கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், குறிப்பாக கரிசல் காட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும், முதல் முதல் கிராமத்து ஜனங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவது கௌதாரி. மிகச்சரியாக 4:30 மணிக்கெல்லாம் அது ஆரம்பிச்சிடும் வேலையை, கொக்கா கொக்கோன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக மயில், மூன்றாவதாக கரிச்சான், நாலாவதாகத்தான் நம்ம சேவல், அது நம்மோடு சேர்ந்தது. சூரிய ஒளி பட்டப்பட்ட அது கூவும். இந்த கரிச்சான் என்ன பண்ணும்னா இப்படி வரிசையாக உட்காந்துக்கிடும், அதில் வட்டமாக உட்காந்துக்கிடும், ஒரு மரத்துலேயோ எதுலையோ பேச ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கும் பார்க்கலாம். அதை ஒரு குருவி பேசணும், கிக்கக் கிக்கக் அப்படிங்கும். அடுத்த குருவி கிரர் கிரர் கிக்கக் கிக்கக். அதை நாங்கள்லாம் பார்த்து ரசித்தோம். இதைத்தான் ஆண்டாளுடைய நேரம். என்ன நேரம்? ஆண்டாளுடைய டைம் காலையிலே. ஆண்டாளுடைய கான்செப்டே என்ன? அடியே எந்திரிங்கடியே, உறங்காதுங்க, சாமி கும்பிட போகணும், விடிஞ்சு போச்சு, இது வச்சுக்கிட்டு தான் வந்த ஒருத்தர் வர்றா, சுற்றுறா, உலகத்தையே சுற்றுறா, அப்படியே கிறங்கடிக்கிறா, வேறு ஒன்றுமே கிடையாது. அதிகாலை நேரம், விடிஞ்சு போச்சுடி, இன்னுமா உறங்குறீங்க, வாங்க நம்ம சாமி கும்பிட போகணும், இதை வச்சுக்கிட்டு தான் ஆண்டாள் நம்மளை இந்த கிறக்கடிக்கிறான். அவளுடைய டைம் இந்த கரிக்குருவி தான் ஆண்டாளுடைய அலாரம். அதை அவள் பார்த்தனுடைய விளைவு தான் அதை பயன்படுத்துகிறாள். சாத்தன் என்கின்ற பெயரை அவள் புதுசாக உருவாக்கிறாள். ஆணை சாத்தன் என்கிற பெயரை அவர் உருவாக்குகிறாள். இந்த உரை நான் இந்த ஒரு பக்க கட்டுரை தமிழ் இந்துலே நான் எழுதினேன். தமிழ் இந்துலே இந்த ஆணைச்சாத்தான் பறவையை பற்றி ஒரு படம் போட்டு நான் ஒரு பக்க கட்டுரை எழுதினவுடன் அதுவரை உரை எழுதி கொண்டிருந்த, திருப்பாவைக்கு உரை எழுதி கொண்டிருந்த எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சுதா சேஷையன் உட்பட என்னிடம் போனில் பாராட்டு தெரிவித்தார்கள். தர்மன், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்கள் எங்களுக்கு அது ஒரு பறவை என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த பறவைக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருப்பது எங்களுக்கு தெரியாது, நன்றி என்று எனக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். ஏன்னா கரிசல் இலக்கியத்தினுடைய பங்களிப்பு என்பது எல்லாவற்றிலும் இருக்கிறது.